சேரன் மகாதேவி சாராட்சியர் அலுவலகம், வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், சேரன் மகாதேவி மற்றும் கிராம உதயம் இணைந்து கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு சேவையாக வீரவநல்லூர் பேருந்து நிலையத்தில் வைத்து சேரன் மகாதேவி தாசில்தார் வெற்றி செல்வி அம்மா அவர்கள் கபசுர குடிநீர் வழங்குதல் மற்றும் முகக்கவசம் வழங்குதல், விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்குதல், ஆட்டோ பிரச்சாரம் தொடங்கி வைக்கும் நிகழ்வை தொடங்கி வைத்தார். கிராம உதயம் நிர்வாக இயக்குனர் டாக்டர் வி சுந்தரேசன் அவர்கள் முன்னிலை வகித்தார். இந்த சேவை பணியில் 40 கிராம உதயம் தன்னார்வ தொண்டர்கள் ஈடுபட்டுள்ளனர். 4 ஆட்டோ மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம் சேரன் மகாதேவி தாலுகா பகுதி முழுவதும் நடைபெற்று வருகின்றது. அன்பிற்குரிய மயூருட்டியினுடைய நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் காலை வணக்கங்கள். கடந்த 15/9/2020 முதல் வருகின்ற 30/9/2020 வரையில் சேரன் மாதிரி சாராட்சியர் அலுவலகம் சார்பாகவும் கிராம உதயம் சார்பாகவும் கொரோனா வைரஸ் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு சேவை பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்று காலையில் வீரநல்லூர் பேருந்து நிலையம் அருகில் சேர்மாதியினுடைய வட்டாட்சியர் அம்மா அவர்கள் தலைமை தாங்கி இந்த விழிப்புணர்வு பிரச்சார பயணத்தை துவங்கி வைத்தார்கள். துண்டு பிரசகங்கள் பொதுமக்களுக்கு வழங்கினார்கள். நிலவம்பு கசாயம், கபசுர குடிநீர் வழங்கினார்கள். மோகசம் வழங்கப்பட்டன. ஆக இந்த பணியானது இன்று காலை முதல் துவங்குகிறது. இன்று 40 மேற்பட்ட கிராமோதியம் தன்னார்வ தொண்டர்கள் சேர்மா தாலுகா பகுதி முழுவதிலும் இந்த விழிப்புணர்வு சேவையை ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக பொதுமக்கள் அனைவரும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், கண்டிப்பாக முகக்கவசங்கள் அணிய வேண்டும், நம்முடைய பொன்னான உயிரை பாதுகாப்பதற்கு நாம் தான் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நமது அரசு காட்டும் வழிமுறையை பின்பற்றி நடக்க வேண்டும். இன்றுள்ள சூழலில் நம்மை நாமே பாதுகாப்பதில் நாம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், குடும்ப தலைவர்கள் மிகுந்த அக்கறை எடுத்து நமது மாவட்டத்தில் கொரோனா இல்லாத ஒரு மாவட்டமாக உருவாக்குவதற்கு இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அவரவர் வாழும் பகுதியில் கொரோனா வைரஸ் தடுப்பு, அதை ஒழிப்பது, இந்த சேவை பணியில் அனைவரும் ஈடுபட வேண்டும். குறிப்பாக இளைஞர்களும் பெண்களும் அதிகமாக ஈடுபட்டால் நிச்சயமாக இம்மாத இறுதிக்குள் திருநெல்வேலி மாவட்டத்தில் கொரோனா இல்லாத மாவட்டமாக மாறுவதற்கு மிக அதிகமான வாய்ப்பு உள்ளது. அதற்கான முயற்சியை நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களும் சாராட்சியர் சேர்மாவதி ஐயா அவர்களும் மிக அற்புதமான முறையில் தலைமை தாங்கி வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரசு காட்டும் வழிமுறையை பின்பற்றி கொரோனா இல்லாத மாவட்டத்தை உருவாக்குவதில் நாம் அனைவரும் முனைப்புடன் சேவை செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.